வணக்கம், வெல்கம் டு சில்லுவண்டு ஃபுட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி உருளைக்கிழங்கு மசால் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு கப் மைதா, ஒரு கப் கோதுமை மாவு, கால் கப்பு ரவை, ஒரு முக்கால் கப் பால், தேவையான அளவு உப்பு. இப்போ இது காய்ச்சி ஆற வச்ச பால் ஃபஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு, ரவை, இப்போ கோதுமை மாவு, மாவு எல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க, லூஸாக இல்லாமல். இது மேலே இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம மாவு ஊறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம் மசால். அதுக்கு நான் நாலு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசித்து எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு காரத்துக்கேற்ற பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு பெரிய வெங்காயம் சூடாயிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது வெங்காயம் அடுத்தது பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். என்னோட உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிக்கலாம். இப்போது நம்ம அடுத்தது பூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதில் எண்ணெய் தொட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மாவு தொட்டு பண்ணிங்கன்னா எண்ணெயெலாம் மாவாயிடும். சூடாச்சு போட்டுடலாம். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் சலசலப்படணுன்னு எடுத்துடலாம். இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நம்மளோட பூரி உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.